ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பணம் வந்து எனக்கு கூடி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த பணங்கள் கூடி வர்றதுக்கும் வீட்டில் வந்து செல்வங்கள் சேர்க்கறதுக்கும் நம்ம கொடுக்கல் வாங்கலில் எப்போவுமே நம்மளுடைய கர்மா பதிவாகும்னு சொல்லுவாங்க யார்கிட்ட நீங்கள் பைசா வாங்கினாலும் யார்கிட்ட நீங்கள் கொடுத்தா சின்ன சின்ன விஷயத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நான் நிறையா கவனித்த தப்புகள் சொல்கிறேன் சரியான விஷயமும் சொல்கிறேன் அதாவது காசை இப்படியே அவங்க வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லைனா அவங்க நீட்டின்னே இருப்பா நீங்கள் அப்படியே வேறு வேலையை பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது உடனே அந்த காசை வாங்கிடணும் உடனே நேராக என்ன பண்ணணும் சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சிடணும் நம்பர் ஒன் அதே சமயத்தில் வீட்டில் பெரியவங்கக்கிட்ட தான் காசு இருக்கணும் குழந்தைகள்கிட்ட கொடுக்கப்படாது என்ன காரணம் அந்த பணத்திற்கு உண்டான மதிப்புகள் ரொம்ப அவசியம் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இருந்தாலும் அது குழந்தைகள்கிட்ட கொடுக்கக்கூடாது கண்ணாடி உடையப்படாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடைஞ்சா என்ன அபசோகனம் ஒரு பக்கம் அபசோகனம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இல்லைன்னா அது இங்கேயாவது சில்லுகள் இருக்கும்போது அது காலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து சுவாமி படத்தில் எப்பவுமே கண்ணாடி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கிழக்கை பார்த்து சுவாமி படங்களை மாட்டுங்க அது இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துல அன்னபூர்ணி இருக்காலோ அந்த இடத்துல பணவரவுகள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னபூர்ணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டுன்னு சொல்கிறது அதே சமயத்தில் வீட்டிலேருந்து நம்ம காசை எடுத்துகிட்டு போகிறோம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு போவோம் சில பேர் நிறையா பணத்தை வச்சுப்பா அப்படி இல்லை திருஷ்டி மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் காசை எடுத்துகிட்டு போங்க தேவையான அதி தேவையான செலவுகள் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா செலவு பண்ணாதீங்க இந்த பணம் நம்மளோடது இல்லை நம்மளுடைய குடும்பத்தோடது நம்மளுடைய குழந்தைகளோடது அப்படின்னு நினச்சிவிங்க உங்கள் வீட்டில் யார் அதிர்ஷ்டமாக இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்து பணத்தை வாங்க மனைவி அம்மா தங்க அக்கா குழந்த தம்பி தங்க இப்படி யார்கிட்ட கொடுத்து வாங்கினாலும் ரொம்ப விசேஷம் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா யாரையுமே நீங்கள் வந்து இவா வந்தங்காட்டி தான் எனக்கு இப்படி இருக்குது இந்த குழந்தை இருக்கங்காட்டி தான் இப்படி இருக்குது தயவு செய்து அப்படி பேசவே பேசாதீங்க உங்களுக்கு அதை பற்றி அந்த கிரகங்களை பற்றி தெரியலனா அதை சொல்லிவிட்டேனா அது அப்படியே அமைஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு இருக்குது இந்த செல்வங்கள் சேருது நல்ல முன்னேற்றம் இருக்குது பாசிட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க வீட்டுக்கு வந்தவுடனே கை கால் சுத்தமாக கழுவிட்டு முதல்ல சுவாமிக்கு நமஸ்காரணம் பண்ணுங்கள் வெளியில் போகும்போது சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லை பெரியவங்க இருந்தால் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க முடியாத பொழுதுதான் நம்மளுடைய உழைப்புக்கு தடங்கள் விதிக்கணும் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ தூங்க வேண்டாமா சார் அதை நான் சொல்லவே கிடையாது அதாவது முழுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தையே எப்போவுமே நம்பியிருக்காதிங்க அதிர்ஷ்டம் அது இஷ்டமாக வரும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வத்தின் மேல் பூர்ணமான நம்பிக்கை வைங்க நியாயமான விஷயத்துக்கு முன்னேறுங்க நியாயமான விஷயத்துக்கு நில்லுங்க இது மனசில் தோன்றது பேசலாமா வேண்டாமா யோசிக்காதீங்க நல்லதாக இருந்ததுன்னா உடனே பேசிடுங்க அவர்கிட்ட கெட்டதாக இருந்ததுன்னா எடுத்து சொல்லுங்கள் நிதானமாக உட்காந்து சொல்லி புரியலையா அவளுக்கு புரியிற காலம் வரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்குன்னு ஒரு சில காலங்கள் வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சுக்கோங்க லூஸ் டாக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசுறதை தவிர்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் மனசுக்குள்ளே சுவாமி நாமத்தை சொல்கிறதுக்கு பண்ணுங்கள் அதையும் மகாலட்சுமியை மனசார வெண்ணெல்லாம் வீட்டில் செல்வங்கள் பெருக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகிறதுக்கு இது அத்தனை விஷயங்களும் இருந்தால் போதும் வெற்றி உண்டு நிறையா நெகட்டிவாக பேசின்னு இருக்கிற வாழ்க்கைக்கு பாசிட்டிவாக மேலும் 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 பேசி இருக்கக்கூடிய நெகட்டிவாக கூட போக்குங்க வீட்டில் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை மாவிளையை கட்டிக்கோங்க தினந்தோறும் காலை மாலைகளில் கோலம் போடுற வழக்கம் வச்சுக்கோங்க மாலை வேலைகளில் வாசலில் விளக்கேற்றுங்க காலை வேலைகள்லையும் வாசலில் விளக்கேற்றுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமனால் சிறப்பு பூஜைகள் பண்ணுங்கள் தினந்தோறும் ஆராதனை பண்ணுங்கள் நேவேத்தியம் பண்ணாத எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க நேவேத்தியம் பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தொடர்ந்துருந்தால் அங்கே கோயிலில் போய் சுவாமி கும்பிடுங்க சங்கடகரை சொல்த்து விடாத கோயிலில் இருங்க மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் தியானங்களை டெய்லி பார்த்துட்டேன்னா தியானத்தை நிறையா பண்ணுங்கள் யோக முறைகளை பயிற்சி எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பேணிக்காத்துக்கோங்க இது அத்தனை விஷயமும் நம்மளுடைய சிஸ்டம் மீன்ஸ் வேதம் வேதாந்தம் சொன்ன அத்தனை விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முறைகளை கடைபிடித்தாலே போதும் இறைவன் நம்முள் இருப்பார் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் செல்வங்கள் ஆரோக்கியமாக பெருகும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடை பெறுவோம் ஜோதிஷாச்சாரிய மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி